Mr. Mahesh Babu. Sir, you can just stand for the photo opportunity. Photographers, small request, நீங்க கொஞ்சம் கீழே உட்கார்ந்தீங்கன்னா பின்னாடி வீடியோஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. To give a welcome address. எல்லாருக்கும் வணக்கம். Now I request Kerala District Minister Mr. Shafil. Distribution industry with this mass sir, actually I met Rakul Preeti Singh, the team, all I thank. Thank you, sir. Now I request Bharat sir. பத்திரிகை நடந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ இப்போ இன்னொரு மூணு நாள்ல எல்லாம் ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட நிறைய சீக்வன்சஸ் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்கு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஒரு த்ரில்லர் அந்த ஃபிலிம் இருக்கும். ஸோ பத்திரிகை உங்கள் நண்பர்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு தேவை. நன்றி. That I'm coming back to Tamil movies with a film like Spider. Choose things that I wanted in a project. So one of my best directors, Murugadas sir, superstar Mahesh Babu, and then Santosh Sivan sir. So it was like a dream project for me, and really, really excited, really looking forward to it. My character Charlie is also something that I don't think has been seen in South Indian cinema as such. A very clumsy, sweet, cute characterization. So thank you so much sir for giving me Charlie, and I had a blast working for it. And working with Mahesh Rao sir has been amazing, because in spite of being the superstar that he is, everybody knows that he's obviously very dedicated, but he's also very grounded. He makes you feel very comfortable. So the whole journey of this film has been great, and this film has been done with a lot of heart, a lot of hard work. So I really hope that all of you like it and support the film, make it a success. I've always been following Tamil cinema. I'm a fan of Tamil movies. I think there's some great content coming in from here. So I hope that I also get a good welcome here, a re-welcome, like in Telugu, and I hope to do more films in Tamil as well. Thank you so much, and please watch Spider and please support it. பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், அந்த மீடியா இன்ட்ராக்ஷன் ஹஸ் டு பி டோட்டலி பேஸ்ட் ஒன்லி ஆன் ஸ்பைடர். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 10 அடி ஜாஸ்தி அடிச்சிட்டு இருக்கு, 7 நாளா தூக்கம் வரல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. தெலுங்குல பெரிய ஸ்டார், தெலுங்குல பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க. தமிழ் வந்து இது வந்து நியூ உங்க ஃபர்ஸ்ட் படம். தமிழ்ல இங்க நிறைய பெரிய பெரிய உங்களுக்கு ஈக்குவலா நிறைய ஸ்டார் இருக்காங்க. யார் உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கீங்க? யார் காமெடேட்டரா இருப்பாங்க? அது அது எதுவும் மைண்ட்ல வரலங்க. ஏன்னா தமிழ் மார்க்கெட்ல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. தமிழ் மார்க்கெட்ல பெரிய பெரிய படம் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து என் ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்தது சார், எனக்கு கதை சொன்னப்போ சார் மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவருக்கு தமிழ்ல. ஸ்பைடர் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஸோ தெலுங்குல ஒன்றி பண்ணால் அந்த பட்ஜெட் மீட் ஆகுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ ரெண்டு லாங்குவேஜில் போனால் அந்த பட்ஜெட் மீட் ஆகலாம். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ண வேண்டியது. அது டைரக்டர் மேலே இருக்குங்க, கதை மேலே இருக்கும். ஸோ அந்த கதை ரெண்டு லாங்குவேஜுக்கு போனால் அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தால் டெஃபினட்டாக பண்ணுவேங்க. அதான் அது எவ்ரி ஒரு கதைன்ட்டு ஒன்று இருக்குங்க, அது ஒரு லாங்குவேஜ் தாண்டி போவோம், ஒரு யூனிவர்சல் அப்பீல் இருக்கும் அந்த கதைக்கு. அது இருந்தப்போ தான் ரெண்டு லாங்குவேஜ்ல அமையும் சார். தெலுங்குல சார் இங்கதான் உங்களுக்கு பட்டம் இருக்கு, பிரின்ஸ் சூப்பர் ஸ்டார். தமிழ்ல அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் டைரக்டர் சொன்னார். ஏன் அந்த பட்டம் போட மாட்டேன்னு சொல்லுங்க? பிரின்ஸ் சூப்பர் ஸ்டார் அது தெலுங்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கேங்க. அது என்ன ஒரு ஆடியன்ஸ் ஒரு லவ் வச்சு
நம்ம மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது அது பேரு மேல போட தேவையில்லைன்னு என் ஃபீலிங். சார் திருப்பி கேட்க சார், முருகதாஸ் சாருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அவர் வந்து தமிழ்ல வந்து விஜயகாந்த் வச்சு படம் பண்ணாரு, கொஞ்ச நாள்ல விஜயகாந்த் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. தெலுங்குல சிரஞ்சீவி வச்சு பண்ணாரு சார் பாலிடிக்ஸ் வந்தாரு, இப்ப உங்களை வச்சு பண்றாரு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா அந்த? எனக்கு நிஜம் சொன்னா பாலிடிக்ஸ் தெலுங்கும் தெரியாது. ரெண்டு பேருக்கிட்டையுமே வந்து பொதுவான விஷயம் வந்து அந்த ஹீரோயிசத்தை வந்து அழகா இது பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து சிம்பிள் டயலாக் இருந்தா கூட அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு இன்னமும் இருக்கும். சாதாரணமா நீங்க நடந்து வாங்கன்னு சொன்ன அந்த ஆட்டிடியூடு வந்து ரெண்டு பேருக்கிட்டையுமே நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. ஹீரோயிசம் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அதை நான் வந்து ரெண்டு பேருக்கிட்டையுமே பொதுவா பாக்குற ஒரு கேரக்டர் நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமானிட்டி சார், ஒரு மனிதாபிமானம் குறையும் போது நமக்குள்ள என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மனிதாபிமானம்ங்கிறது நம்ம நெருக்கடி நேரத்தில் வராம எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்ட் மெசேஜா வச்சிருக்கோம். ஸோ அது அது பேக்ல அது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்காது, கொஞ்சம் இன்டைரக்டா இருக்கும். அது இல்ல இல்ல, நான் ரெடி, நான் பண்றதுக்கு ரெடி. இல்ல அது நீங்க சொன்ன ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம லாங்குவேஜுங்கிறது வந்து இப்ப நம்ம இந்தியன் பிலிம்ல வந்து தமிழ் தெலுங்கு வந்து ஜாயின்ட் ஆனா வந்து அது வந்து நார்த்ல இருக்கிற ஹிந்தி படத்தை விட பிசினஸ் ஜாஸ்தி. இல்ல 11 சின்ன சின்ன ஆர்டிஸ்டுங்க சேர்றதுக்கும் ரெண்டு பெரியவங்க சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு சாங் வந்து தெலுங்குல வந்து விஜய் சாருக்கு இருந்தா அந்த ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க, தமிழ்ல வரும்போது மகேஷ் பாபு சாருக்கு ரெண்டு சாங் ஒரு ஃபைட் இருக்கும்போது இங்க இருக்கிற ஃபேன்ஸுங்க அவரோட ஃபேன்ஸுங்க அவரை பாக்குறதுக்கு டிக்கெட் எடுத்தவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கிறது கொஞ்சம் பயமா இருக்கு. பட் வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடி, நான் தயாரா இருக்கேன். Thank you. Thank you very much. Thank you, sir.